வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் கன்சிஸ்டண்ட்டாக நடக்கிற ஒரே விஷயம் மாற்றம். எல்லாம் மாறி போகும், நமக்கும் பழகி போகும். இதை கேட்க காமெடியாக இருந்தாலும் அதாங்க உண்மை. ஆனால் அதுலேயே மாறாத ஒரே விஷயம் நட்பு மட்டும்தாங்க. நாலு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா இருந்தால் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கான்ஃபரன்ஸில் மாட்டிகிட்டு இருக்காங்கன்னு வாங்க பார்ப்போம். டேய் சாப்பிட வாடா. இருங்கப்பா வரேன். இவனுங்க வேற லாக்டவுனையும் முடிக்க மாட்டானுங்க, கரண்ட்டையும் கட் பண்ணிடுவானுங்க. ரொம்ப போர் அடிக்குது, என்ன பண்ணலாம்? ரைட்டு, ஒரு கான்ஃபரன்ஸாச்சும் போடலாமே. பட்டு யாருக்கு கால் பண்ணுறது? அட, நம்ம காதல் மன்னர் இருக்கான்ல, அவனுக்கு கால் பண்ண வேண்டியதுதான். ஹே மகேஸ்வரி, இப்போதான் நீ தீத்திட்ட உன் நம்பர் வாங்கினேன், அதுக்குள்ளே நீயே கால் பண்ணிட்ட. டே ஆகாவளி நாய, நான் உன் ஃப்ரெண்டு மகாமதி பேசுகிறேன்டா, நீ தானே நான் மகின்னு சொல்லுவேன். சே, இந்த நாயா? சொல்லி தருடா. டே டே போர் அடிக்குதுடா, வாடா கான்ஃபரன்ஸ் பேசலாம். மச்சான் அதை விட்றா, உன்ட்டு சொல்லணும். இந்த தீப்தி இருக்கால, அவட்ட பேசும்போது வேற லெவல் ஃபீல் வருதுடா. என்ன நாயா, அப்போ எங்கள் கூட பேசுகிறப்பலாம் உனக்கு அந்த ஃபீலிங் வராதா? மச்சான் அரவனுக்கு சொன்னால் புரியாதுடா. இதே தான் நீ அந்த பிரியாட்ட பேசுகிறப்பவும் சொன்னேன். மச்சான் அது வேற, இது வேறடா. ஃபோனில் செருப்பால் அடிக்க முடியாது, நான் என்னென்ன பேசுது பாறேன். இவனை விட்டால் பொண்ணுங்களை பற்றியே பேசிகிட்டு இருப்பான், வேற யாரும் ஆட் பண்ணலாம். தோ இருக்கானே பிறவி பைத்தியம், அவனை ஆட் பண்ண வேண்டியது தான். ஏன் இந்த நாய் போனை கட் பண்ணுது? ஹலோ, கட் பண்ணிட்டு கூப்பிடுறா, கூப்பிடுற கூப்பிட, நீ கூப்பிடுறா. ஏ இரு, முன்னாடி எது காலை கட் பண்ணிட்டு கூப்பிட சொன்ன? என்ன பேச பேச கட் பண்ணிட்டான்? டேய் ஹலோ சொல்லு மச்சான், கான்ஃபரன்ஸா? நான் வரண்டா, நான் வரண்டா, நீ ஆட் பண்ற வரண்டா. அதெல்லாம் இருக்கட்டும் நாயே, இப்போ எதுக்கு எனக்கு கட் பண்ணிட்டு கூப்பிட சொன்ன? ஒன்றும் இல்லை மச்சான், புதுசாக ஒரு கான்டின் மாற்றியிருந்தேன், அதுக்கு தான் கூப்பிட சொன்னேன். அதை விடு மச்சான், நீ சொல்லு, இவன் ஆட் பண்ணுமா அவன் ஆட் பண்ணுமா, இவன் ஆட் பண்ணுமா அவன் ஆட் பண்ணுமா? இரு இரு இரு, ஆட் பண்ணுறான் இரு. டேய் காதல் மண்ணா, பிறவி பைத்தியமே ஆட் பண்ணிட்டேன்டா. அந்த பிரியா இருக்கார்ல, டேய் நம்ம தீப்திடா. ஐயோ, இவனுங்களை விட்டா நம்மளை பைத்தியமாக்கிறவனுங்க போலயே. இதில் வேற ஒருத்தனையும் கோர்த்துடலாம். யாரை கோர்த்துடலாம்? நாங்க அடே ஏன்டா எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க? மச்சான் மச்சான், என்ன வெட்ட வராங்கடா, ஒரு நிமிஷம் இருடா. என்ன முடி வெட்ட போறாங்களா? நல்லா காமெடி பண்றடா. மச்சான் என்ன சீரியஸாவே வெட்ட வராங்கடா. என்னடா சொல்ற? டேய் ஏன்டா சைலண்டா இருக்க? உண்மையாலுமே உன்னை வெட்டாங்களா? அது எப்படி என்ன வெட்ட முடியும்? நான் ஆறு பண்ணி போட்டு தப்பிச்சேன். உனக்குலானப்பா ஆறு பண்ணதெல்லாம் போட்டு தப்பிக்கிற, நாங்கெல்லாம் அப்படியா? அதை விடு மச்சான், நீ சொல்லு, இவன் ஆட் பண்ணுமா அவன் ஆட் பண்ணுமா, இவன் ஆட் பண்ணுமா அவன். டேய் தக்காளி, உன்னை எவன் ஆட் பண்ணது? சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு மச்சான். உன்னை நீயே திட்டிக்காதரா. டேய் சாவடிக்காதரா. டேய் இதுல இன்னொருத்தனையும் அவனையாவது ஆட் பண்ணுமே, யார் ஆட் பண்ணலாம்? அட நம்ம டாப்பர் இருக்கான், அவனை ஆட் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். டேய் சொல்லுடா, எது கூப்பிட்ட? இப்போ என்ன வேணும் உனக்கு? இப்போ டேய் மச்சான், எப்படிடா இருக்க? சாப்பிட்டியாடா? நல்லா இருக்கியா மச்சான்? எந்த நக்கமா மேட்ரு சொல்றா? டேய் டேய் மச்சான், கான்ஃபரன்ஸ் வாடா. டேய் போடா, என்னால வர முடியாதடா. நீ 1 hour பேச கூப்பிடுவ, 60 minutes, 3600 seconds. இவன் அதுக்கு மேல கொள்றானே. டேய் மச்சான் ப்ளீஸ்டா வாடா. இப்போ டிஸ்ட்ரிக் ஃபர்ஸ்ட் தானே வந்திருக்க, இன்னும் ஸ்டேட் நேஷனல் இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபர்ஸ்ட் வேணும்டா. உங்ககிட்ட பேச எப்படா நான் வருவேன்? இவனை எப்படி ஆஃப் பண்ணணும்னு எனக்கு தெரியும்.
ஹலோ சார். இல்லை சொல்லல, இப்போதான் ஞாபகம் வந்துச்சல சார். டாப்பர் உங்களை பத்தி ஏதோ சொல்லணும்னு சொன்னா சார், கான்ஃபரன்ஸ் போட்டுமா சார்? தெரியல, ஆட் பண்ணல. டே மச்சான், மோகன் சார் பத்தி பேசாதே, அவனாலதான் ஸ்டேட் ரேங்கே போச்சு. அவன் அடுத்தனாலதான் கொஞ்சம் கொஞ்சம் மேக்ஸ் நான் மறந்துட்டேன். டே அதாவது மோகன் சார் வந்து, டே அந்த டோரிகனி டாபிக் பத்தி பேசாத, அவனை நினைச்சாலே எரிச்சல் ஆகுது. டேய் சொல்றத கேளுடா, அதாவது நம்ம மோகன் சார் லைன்ல இருக்காருன்னு சொல்ல வந்தேன்டா. ஹலோ ஹலோ டே என்ன விட்டுறா. நமக்கே இந்த நிலைமைனா அந்த பிறவி பைத்தியத்துக்கு என்ன இருக்கும்? மிருகம் எழுந்து விடட்டும், தொடங்கும் கலகம் குடிந்து. என்ன சார், லாக்டவுன் 60 பாயிண்ட் வரையும் அதே ஏஜ் அதே தலைக்கும் பாருங்கடா. லாஜிக் மிஸ்டேக் எல்லாம் விட கேட்குறாங்க. நான் கிறிஸ்டபர் வரணும்னா நீ இன்னமாடா பேசிட்டு இருக்க மச்சான், நேர்லயே வந்துட்டியா? நீ சொல்றா கட் பண்ணவே வேணாமா? கட் பண்ணவே வேணாமா? இந்த வீடியோ நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணா ஏதோ ஒன்னு மிஸ் ஆகுதுல? எல்லாரும் சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இந்த கான்செப்ட்ல நீ சொன்ன ஒரே ஒரு உருப்படியான விஷயம் இதான்டா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலனா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மாதிரி வேணும்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாம் என்னப்பா இந்த வீடியோல ஷேர் பண்ணுவீங்க, நாங்கள அப்படியா? மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மச்சான் நீ சொல்றா பெல் பட்டன் அமுத்த சொல்லட்டுமா வேணாமா? அமுத்த சொல்லட்டுமா வேணாமா? என்ன நாய போன் அடிச்சுட்டு இருக்கு, எடுத்து தொலை. ஹலோ என்ன மச்சான், பாட்டு எடுக்கலாமா? நீ சொல்லு மச்சான், எடுக்கலாமா? திரும்பவும் முதல்ல இருந்தா புள்ளிங்கெல்லாம் புள்ளிங்கெல்லாம் வேற வேற.